வணக்கம், நான் ரோக்நாதன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் புது முயற்சியாக ஒரு ஜென்ரல் டாபிக். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏசியும் காலநிலை மாற்றமும். நாம் பயன்படுத்துகிற ஏர் கண்டிஷனரால் மட்டும் காலநிலை மாற்றங்கள் ஏற்படுதான்னு பார்த்தா இல்லை. இந்த காலநிலை மாற்றம் வந்து எல்லா ஃபீல்டும் சம்மந்தப்பட்டிருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அக்ரிகல்ச்சர், இந்த வேளாண் துறையில் யூஸ் பண்ணுற பூச்சிக்கொல்லிகளில் இருக்கிற கெமிக்கல், ஸோ இதுவும் காலநிலை மாற்றத்துக்கு ஒரு வழிவகை செய்யுது. ஸோ அதே மாதிரி வாகனங்கள், ஸோ அதிலிருந்து வர புகையும் காலநிலை மாற்றத்துக்கு வழிவகை செய்யுது. அதே மாதிரி ரசாயன ஆலைகள், நிறைய ரசாயன ஆலைகள் இருக்குது, இருந்து வர CO2வும் காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்துது. இந்த காலநிலை மாற்றத்தால் பாதிப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பூமி வெப்பமடையுது. ஸோ அதே மாதிரி ஓசோன் பாதிப்பு அடையுது. பூமி வெப்பமடைகிறதுனால பனிப்பாறைகள்லாம் மெல்ட் ஆகுது. ஸோ இப்போ பனிப்பாறைகள் மெல்ட் ஆகிறதுனால கடல் மட்டம் உயருது. இப்படியே கடல் மட்டம் உயர்ந்தது அப்படின்னா, உயர்ந்துக்கிட்டே போச்சுன்னா என்ன விளைவுகள் ஆகுன்றது நமக்கே தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஓசோன். இந்த ஓசோன் வந்து இயற்கையாக நமக்கு படைக்கப்பட்ட ஒரு குடை. ஸோ அதாவது அம்பரலா. இந்த அம்பரலா என்ன வேலை செய்யுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, சூரியன்லேருந்து வர யூவி அதாவது அல்ட்ரா வயலட் ரேஸை பூமியை அடையாமல் தடுத்து நிறுத்துது. ஸோ இதே மாதிரி யூவி ரேஸ் டைரெக்டாக பூமிக்கு வரும்பொழுது, ஸோ இதனால் நிறைய பாதிப்புகள் ஏற்படும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அக்ரிகல்ச்சரில் புதுவிதமான நோய்களும், ஸோ அதே மாதிரி பயிர் வளர்ச்சி கம்மியாகிறது, மனிதர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறது, கடல்சார் உயிரினங்கள் வந்து பாதிப்பு அடைகிறது. ஸோ அப்போது அல்ட்ரா வயலட் ரேஸு டைரெக்டாக சூரியன்லேருந்து பூமியை நோக்கி வரும்பொழுது புது புது நோய்கள், ஸோ இயற்கை நமக்கு மாற்றம் அடையுது. ஸோ இதுதான் இப்போ ஏற்படுற முக்கியமான பிரச்சனை. இந்த ரெண்டு பிரச்சனையும் காலநிலை மாற்றங்கள். இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுறதுனால நமக்கு புது விதமான நோய்கள், ஸோ அதே மாதிரி தாவரங்களோட வளர்ச்சி குறையுது. ஸோ அதே மாதிரி கடல்வாழ் உயிரினங்கள் அதுவும் பாதிக்கப்படுது, புது புது நோய்கள் ஏற்படுது, மழை பெய்யுற நேரத்தில் மழை பெய்யாது. ஸோ அப்போது எல்லாமே மாறி போய் கொலாப்ஸ் ஆகி இந்த பூமி நம்ம வாழ்கிறதுக்கு தகுதியற்ற பூமியாக ஆயிடுது. இதை தவிர்க்கறதான் இப்போது உலக நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த R&AC துறையில் மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. இந்த மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம புதுசாக பயன்பாட்டில் இருக்கிற இன்வெர்டர் ஏசி, அந்த இன்வெர்டர் ஏசிக்கு பயன்படுத்துகிற எக்கோஃப்ரெண்ட்லி ரெஃப்ரிஜரண்ட். இதுவே பழைய ஏர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா R22 கேஸ் யூஸ் பண்ணோம். இந்த R22 கேஸு சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருந்தது. ஸோ அதனால தான் இந்த கேஸெல்லாம் விலக்கிட்டு இப்போது எக்கோஃப்ரெண்ட்லி ரெஃப்ரிஜரண்ட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த ரெஃப்ரிஜரண்ட்டு சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத ரெஃப்ரிஜரண்ட். ஸோ அதனால தான் இந்த பழைய R22 ரெஃப்ரிஜரண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு எக்கோஃப்ரெண்ட்லி ரெஃப்ரிஜரண்ட்டை நம்ம ஃபீல்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அதில் இன்னொரு மாற்றம் தான் இன்வெர்டர் டெக்னாலஜியும். ஸோ இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த காலநிலை மாற்றங்கள் ஏற்படுறத தவிர்க்கிறதுக்காக முயற்சிகள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏர் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணால் இந்த காலநிலை மாற்றங்கள் ஏற்படுது இல்லைங்களா? அப்போது ஏர் கண்டிஷ்னரே யூஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னாக்கா இந்த பூமியை நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்ற எண்ணம் வரும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஏர் கண்டிஷ்னர் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ ஏர் கண்டிஷ்னர் இல்லை அப்படின்னாக்கா எல்லா துறையிலையும், அதாவது ஏர் கண்டிஷ்னர் இல்லாத துறையே இல்லை. இப்போ வேளாண் துறையில் எடுத்தீங்க அப்படின்னாக்கா கோல்டு ஸ்டோரேஜ், அதே மாதிரி பால் டெய்ரி ப்ராடக்ட், எந்த ஒரு டெய்ரி ப்ராடக்ட்டும் நமக்கு கிடைக்காது.
அதே மாதிரி எந்த தொழிற்சாலைகளாக இருந்தாலும் அங்கே ஏர் கண்டிஷனோட பங்கு அதிகமாக இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மெஷினரி ஐட்டமாக இருந்தாலும் சரி தான், அது சிறு குறு தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி தான். ஸோ இப்போ மெஷினரி ஐட்டம்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த மெஷின் கூல் பண்ணுறதுக்காகவும் அங்கேயும் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஏசியோட பங்கு அதிகமாக இருக்குது. அடுத்தது மருத்துவத்துறை. இந்த மருத்துவத்துறையில் எண்ணற்ற வளர்ச்சி, அதாவது மிக பயங்கர வளர்ச்சி நம்ம அடைஞ்சிருக்கிறோம். இப்போ இங்கே பார்த்திங்க அப்படின்னாக்கா ஏர் கண்டிஷனோட பங்கு அதிகமாக இருக்குது. பிளட் பேங்காக இருக்கலாம், இல்லை ஆப்ரேஷன் தேட்டராக இருக்கலாம். ஸோ அங்கெல்லாம் ஏர் கண்டிஷனோட பங்கு மிக முக்கியமாக இருக்குது. சுருக்கமாக சொல்லப்போனால் இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னாக்கா அது ஏர் கண்டிஷன் ரூமில் தான் பிறக்குது. ஸோ அதே மாதிரி இறப்பு ஏற்பட்டாலும் முதல்ல ஃப்ரீசர் பாக்ஸுக்கு தான் நம்ம சொல்லி அனுப்புகிறோம். ஸோ அப்போது நம்மளோட வாழ்க்கை முறையில் பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் இந்த ஏர் கண்டிஷனோட பங்கு மிக முக்கியமாக இருக்குது. ஐடி ஃபீல்டு எடுத்துட்டாலும் நம்மளோட ஏர் கண்டிஷனோட பங்கு அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி. ஸோ அப்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் இயங்காது, ஏர் கண்டிஷனர் இல்லை அப்படின்னாக்கா நம்ம கையில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் வேலை செய்யாது. அடுத்தது நம்ம வீடுகளில் பயன்படுத்தப்படும் ரெஃப்ரிஜிரேட்டர் முதல் வாட்டர் கூலர், டீஃப்ரீசர், ஏர் கண்டிஷனர். ஸோ இதுவே கமர்ஷியலாக பார்க்குறோம் அப்படின்னாக்கா மாலு, தேட்டர்ஸு, ஆஃபீஸு. ஸோ ஏர் கண்டிஷனோட பங்கு மிக முக்கியமாக இருக்குது. ஸோ இப்போது ஏர் கண்டிஷனர் இல்லை அப்படின்னாக்கா நாம் இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்க முடியாது. ஸோ அப்போ முழுமையாகவும் ஏர் கண்டிஷனரை நம்ம தடை பண்ண முடியாது, அதோட உபயோகத்திலிருந்து நாம் விளக்கவும் முடியாது. ஸோ அதனால் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற மாதிரி இந்த ரெஃப்ரிஜரண்ட்டு, இன்வெர்ட்டரு இது எல்லாமே நம்ம ஃபீல்டில் இப்போ புதுசாக சேர்த்துருக்குறாங்க. இதோட முழு நோக்கமே என்னன்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது தான். அதாவது இந்த காலநிலை மாற்றங்கள் ஏற்படுத்தாமல் தவிர்க்கிறது தான். இந்த மாற்றங்கள் வந்து ஏர் கண்டிஷனில் மட்டும்தான் கொண்டு வந்தாங்களான்னு பார்த்திங்கன்னா இல்லை. இப்போ முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம டியூப் லைட்டு, அந்த குண்டு பல்ப்லாம் யூஸ் பண்ணோம். இப்போ எல்லாமே எல்இடி லைட்டுக்கு மாறிட்டாங்க. அதே மாதிரி வாகனங்கள் பார்த்திங்க அப்படின்னா சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத வாகனங்கள் இப்போது தயாரிக்கிறாங்க. ஸோ அப்போ அதுலேயும் ஒரு முன்னேற்றமாக பேட்டரி கார் வச்சு பேட்டரியால் இயங்கக்கூடிய வாகனங்கள் தயாரிப்புலேயும் ஸோ அதோட ஆராய்ச்சிலையும் இப்போது ஈடுபட்டுக்கிறாங்க. இந்த காலநிலை மாற்றங்கள் எல்லா ஃபீல்டுலேயும் மாற்றங்களை கொண்டு வந்திருக்குது. நாம் ஏர் கண்டிஷனரால் ஏற்படுற காலநிலை மாற்றத்தை தவிர்க்கிறதுக்கு ஸோ இதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போது ஏர் கண்டிஷனர் பயன்படுத்துகிற ஒவ்வொருவரும் ஸோ இப்போ இதை புரிஞ்சிக்கிட்டு அந்த ஏர் கண்டிஷனரை இல்லை ஏசி எக்யூப்மெண்ட்டை, அது ஏர் கண்டிஷனராக இருக்கலாம், இல்லை கோல்டு ஸ்டோரேஜ், பிளான்ட்டு, ரெஃப்ரிஜிரேட்டரு, ஸோ இந்த ஆர்என்டிசி சம்மந்தப்பட்ட அனைத்து எக்யூப்மெண்ட்டையும் முறையாக நம்ம பயன்படுத்தும் பொழுது இந்த காலநிலை மாற்றங்களால் ஏற்படுற விளைவை நாம் தவிர்க்கலாம். இதன் மூலிமா இயற்கையை நம்ம பாதுகாக்கலாம். இதே இயற்கையை இப்போ நாம் அனுபவிக்கிற இயற்கையை நாம் வருங்கால சங்கதிக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு போகலாம். இல்லைன்ற பட்சத்தில் இந்த பூமி ஒரு மனிதன் வாழறதுக்கு தகுதி இல்லாத பூமியாக மாறிடும். ஸோ அப்போது நம்மளோட சங்கதிகள், நம்ம வருங்கால சங்கதிகள் எப்படி இந்த பூமியில் இருப்பாங்க அப்படின்றத நினச்சி பார்ப்போம். ஸோ அப்போது எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வாகனங்களாக இருக்கலாம், எந்த ஒரு சுற்றுச்சூழலை கெடுக்கக்கூடிய பிளாஸ்டிக்காக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு சில சின்ன சின்ன முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது இயற்கையை பாதுகாக்கலாம். இந்த இயற்கையை பாதுகாப்பதன் மூலமாக நம்மளோட சங்கதிகள் வாழ்வதற்கு தகுதியுள்ள பூமியாக மாற்ற ஒவ்வொருவரும் உறுதியேற்போம். இதுவரைக்கும் வீடியோவை கட் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும்
நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தப்பட்டது இல்லை ஏசி சம்மந்தப்பட்டது ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா என்ன தொடர்பு கொள்ளுங்கள், தயங்காமல் தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் அடுத்து வர வீடியோவில் புதியதொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.